தரங்கம்பாடியில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் ஏற்பட்ட அவலம். உயிருக்கு போராடிய சிறுவனை இருசக்கர வாகனத்தில் தூக்கி சென்ற தந்தை. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 10,000 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 2 அடி உயர்வு. துபாய்க்கு கைக்குழந்தையுடன் வேலைக்கு சென்ற பெண் உயிரிழப்பு. 2 வாரங்களாக தாயின்றி வெளிநாட்டில் தவித்த குழந்தை மீட்பு. தண்ணீரின்றி தவித்த பக்கத்து கிராமத்துக்கு உதவிய வேலங்குளம் கிராமம். கிராம மக்களின் மனிதநேயத்துக்கு குவியும் பாராட்டு. கொரோனாவால் ஒரு உயிர் கூட பறிபோகாத நிலை வரும்போது கோயில்கள் திறக்கப்படும். மதுரையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. சிறுவர் சிறுமியரிடம் ஆபாசமாக பேசிய வழக்கு. தர்மபுரியில் மறைந்திருந்த யூடியூபர் பப்ஜி மதன் கைது. தரங்கம்பாடி அருகே உரிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் உயிருக்கு போராடிய சிறுவனை இருசக்கர வாகனத்தில் கூட்டிச் சென்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் சசிகுமாரை அவரது அக்கா பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென கண்டித்ததால் சிறுவன் வீட்டில் இருந்த எறும்பு மருந்தை குடித்துள்ளான். உடனடியாக அவனை பொறையாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் சசிகுமாருக்கு செவிலியர்கள் முதலுதவி செய்த நிலையில் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் உடனடியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி செவிலியர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் சசிகுமாரை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் உதவிக்கு தொடர்பு கொண்டபோது அங்கிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீர்காழியில் ஆம்புலன்ஸ் இருப்பதாகவும் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என தெரிவித்ததால் உயிருக்கு போராடிய சிறுவனை இருசக்கர வாகனத்தில் தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தரங்கம்பாடியை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பெரும்பாலான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு மருத்துவர்களோ ஆம்புலன்ஸ் வசதியோ இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தரங்கம்பாடி பகுதிக்கு தனியே ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதோடு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தொடர் மழை காரணமாக கோவை மாவட்டம் பில்லூர் அணை நிரம்பி வருவதால் பவானி ஆற்றில் 10,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,178 கனஅடியாக உள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அணையின் நீர்மட்டம் 89 அடியாக இருந்த நிலையில் 2 நாட்களில் 2 அடி உயர்ந்து இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து குடும்ப வறுமையால் 11 மாத குழந்தை தேவேஷுடன் துபாய் சென்ற தாய் பாரதி கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து துபாயில் தவித்து வந்த குழந்தையை தமிழக அரசு உதவியுடன் மீட்கப்பட்டு அதன் தந்தை வேலவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்ற மாதம் 11 மாத குழந்தை தேவேஷுடன் துபாயில் பணியாற்ற பாரதி சென்ற நிலையில் சில தினங்களில் அவருக்கு கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டது. கொரோனா சிகிச்சை பலனின்றி கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்தார். பாரதியின் உடலை இந்தியா அனுப்ப முடியாது, அங்கேயே இறுதி சடங்கு செய்துவிடுகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதற்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். கை குழந்தை கடந்த 29ஆம் தேதி வரை பாரதியுடன் பணிபுரிபவர்களிடம் இருந்து வந்துள்ளது. தமிழக அரசு உதவியுடன் திருவாரூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் குழந்தையை பாதுகாப்பாக தமிழகம் கூட்டி வந்து திருச்சி விமான நிலையத்தில் காத்திருந்த தந்தை வேலவனிடம் ஒப்படைத்தார். தன் மனைவியை இழந்த சோகம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தன் குழந்தை பாதுகாப்பாக மீண்டும் தன் கையில் கிடைத்த நிம்மதியில் குழந்தையை கட்டி தழுவி முத்தமிட்டு வேலவன் கண் கலங்கினார். என் ஒய்ஃப் பேர் வந்து பாரதி. முத பையன் வந்து கிட்னி ஃபெயில் ஆகி தவறித்தான். இப்போ வந்து மார்ச் மாதம் என்னோட என் ஒய்ஃபும் என்னுடைய கை குழந்தையும் வேலை தேடி என் ஒய்ஃப் வந்து கை குழந்தை அழைச்சிட்டு போனாங்க. போனத்தில் கொரோனா அஃபெக்ட் ஆகி மே 23 இறந்துட்டாங்க. மேலும் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும்
என்னுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நன்றி. பல ஆண்டுகளாக குடிக்க தண்ணீரின்றி தவித்த சிறுகுடி கிராமத்திற்கு பக்கத்து கிராமமான வேளாங்குளம் கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் குழாய் அமைத்து பொது கிணற்றிலிருந்து தண்ணீர் வழங்கி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடி கிராமத்தில் காவிரி கூட்டுக்குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட கோளாறால் கடந்த 5 வருடங்களாக குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரணிக்கு நடந்து செல்லும் பெண்கள் தள்ளுவண்டிகள் மூலம் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். கோடை காலத்தில் ஊரணி தண்ணீரும் வற்றி விடுவதால் பெண்கள் குடங்களுடன் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து தண்ணீர் எடுத்து வரும் நிலை இருந்தது. சிறுகுடிக்கு அருகில் உள்ள வேளாங்குளத்திலும் தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம் இருந்ததால் தங்கள் ஊரில் உள்ள ஊரணி மற்றும் பொது கிணற்றை ஊர் மக்கள் தூர்வாரி தண்ணீர் சேமித்தனர். கிணற்று நீரை பம்பு செட் மூலம் காவிரி கூட்டு குடிநீருக்காக கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டியில் தேக்கி அதனை கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இதனால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக கோடை காலத்திலும் தண்ணீர் பிரச்சினை இல்லாத கிராமமாக வேளாங்குளம் மாறியது. இந்நிலையில் பக்கத்து கிராம மக்கள் தண்ணீருக்காக படும் இன்னலை கண்ட பஞ்சாயத்து தலைவர் காளிமுத்து வேளாங்குள மக்களின் ஒத்துழைப்போடு வேளாங்குளம் ஊரணியிலிருந்து சிறுகுடி நீர்த்தேக்க தொட்டி வரை 6 கிலோமீட்டர் தூரம் குழாய் அமைத்து தினமும் 5000 லிட்டர் தண்ணீர் வழங்கி வருகின்றனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுகுடி கிராமத்தினர் வேளாங்குள மக்களுக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வந்து காவிரி தண்ணி போதுமான தண்ணி வரல, ஊரின் தண்ணி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஊரின் தண்ணி போதுமான தண்ணி இருக்க கண்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருப்பட்ட சிறுவடி கிராமத்தில் வந்து தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக தண்ணியாக தட்டுப்பாடு இருந்துச்சு. இருந்தால் அது வந்து அடுத்த பஞ்சாயத்து இருந்தாலும் போதுமான அளவுக்கு எங்கள் தண்ணி இருந்ததுனால எங்கள் கிராமத்திலிருந்து ஒற்றைவிகளோட எங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து சிறுவடி கிராமத்துக்கு போதுமான தண்ணி கொடுத்துட்ருக்காரு. எங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 லிட்டர் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. கொரோனா நோயில் ஒரு உயிர் கூட பறிபோகாது என்ற நிலை வரும்போது கோவில்கள் திறக்கப்படும் என மதுரையில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு கோவில்களில் உள்ள தங்க ஆபரணங்களின் விவரம் உள்ளிட்ட ஆவணங்கள் குறித்து இணையதளத்தில் வெளியிட்டால் பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் என்பதால் வெளிப்படை தன்மையுடன் இணையத்தில் வெளியிட முடியாது என தெரிவித்தார். யூ டியூப் சேனலில் ஆபாசமாக பேசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த பப்ஜி மதன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைனில் பெண்களிடம் ஆபாசமாக பேசி அதனை யூ டியூபில் வெளியிட்ட பப்ஜி மதன் மீது தமிழகம் முழுவதும் 159 புகார்கள் கொடுக்கப்பட்டதன் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த மதனை தேடி வந்தனர். இந்நிலையில் தருமபுரியில் பதுங்கியிருந்தவரை தனிப்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். வாகனங்களுக்கான ஆவணங்களின் செல்லுபடியாகும் காலத்தை செப்டம்பர் 30 வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் வாகன பதிவு சான்றிதழ், லைசன்ஸ், தகுதிச் சான்று உள்ளிட்ட வாகனம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் இந்த ஆண்டு ஜூன் 30 வரை அவ்வப்போது நீட்டிப்பு செய்து அறிவிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் சாதி அரசியல் செய்து வருவதாக அக்கட்சியிலிருந்து விலகியுள்ள ஆதி திராவிட பிரிவு மாநில செயலாளர் பூவை ஜெகதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யத்தை வழிநடத்தும் புதிய அணி கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளை சரியான முறையில் வழி நடத்துவதில்லை என்றும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கட்சியில் உரிய அங்கீகாரமும் அரவணைப்பும் கொடுப்பதில்லை எனவும் கட்சியில் சாதி அரசியல் நடைபெறுவதால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக பூவிருந்தவள்ளி அருகே செய்தியாளர்களை சந்தித்த பூவை ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உமைச்சிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு நடத்த சென்றபோது அமைச்சரை வரவேற்ற வீரபாண்டி அரசு பள்ளியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு பயிலும் பவித்ரா என்ற மாணவி அமைச்சர் முன்னிலையில்
சரளமாக திருக்குறளை ஒப்புவித்து சாமர்த்தியமாக செய்கையுடன் கூடிய விளக்கத்தையும் அளித்தார். மாணவி பலரின் பாராட்டை பெற்று வரும் நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டையில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பை தடுக்கவும் அடுத்து அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தனது ஆலோசனைகளை வழங்கினார். மூன்றாம் அலையை எதிர்கொள்ள கட்டமைப்பு வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தொடர்ந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் சென்னையைப் போல் அனைத்து இடங்களிலும் போஸ்ட் கோவிட் மையங்கள் அமைக்க வேண்டும் எனவும் விஜயபாஸ்கர் எடுத்துரைத்தார். மதுரையில் முகக்கவசத்தை விழுங்கிய நாய்க்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டது. பழங்கானத்தம் அருகே நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த குரு என்பவரின் வீட்டில் வளர்ந்து வரும் புரூனோ என்ற நாய் கடந்த சில நாட்களாக உடல்நலம் குன்றி உணவு சாப்பிடாமல் சோர்வாக இருந்துள்ளது. இதையடுத்து ஆனையூர் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது நாயின் உடலில் முகக்கவசம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து வாமிட்டிங் சிகிச்சை மூலமாக முகக்கவசம் நாயின் உடலிலிருந்து அகற்றப்பட்டது. அந்த நாய் தற்போது மீண்டும் உற்சாகமாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளது. முகக்கவசங்கள் அலட்சியமாக சாலைகளில் வீசப்பட்டு கால்நடைகள் அவற்றை விழுங்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதால் மனிதர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நாகர்பாளையத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளி விடுதி 150 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது அந்த சிகிச்சை மையத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு எந்த அடிப்படை வசதியும் அரசு சார்பில் செய்து தரவில்லை எனவும் முறையாக மருத்துவர் வந்து நோயாளிகளை கவனிப்பதில்லை எனவும் அங்குள்ள நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் வருவாய்த்துறை சார்பிலோ நகராட்சி சார்பிலோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அங்குள்ள நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் ராஜா ராஜேந்திரன் தமிழ்நாடு மின்வாரிய உற்பத்தி மற்றும் பகிர்மான பிரிவுகளில் கடந்த 15 மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கொரோனா பெருந்தொற்று காலங்களில் அவசர கால பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் காப்பீடு வழங்கி அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்றும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணியிழந்து வறுமையில் வாடும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் பாண்டியாறு புன்னம்புழா ஆற்றில் அதிக அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து கூட்டு குடிநீர் திட்ட தண்ணீர் உறிஞ்சும் குழாய்களில் கற்கள் மற்றும் மண் அடைத்ததால் ஆற்றிலிருந்து நீர் எடுத்து சுத்திகரிப்பு செய்ய முடியாமல் நீரேற்று மையம் மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் வரத்து உள்ளதால் இன்னும் 2-3 நாட்களுக்கு கூடலூரில் குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலையில் மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கங்களை கொரோனா பாதிப்பிலிருந்து பாதுகாக்க 2 சிறப்பு மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த மலை காய்கறிகளுக்கான ஏழை மைய மொத்த சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் வரும் திங்கட்கிழமை முதல் கட்டுப்பாடுகளுடன் சந்தையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஜி தும்மலப்பட்டி கிராமத்தில் சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் 2 லட்சம் ரூபாய் செலவில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதன் மூலம் மணல் கொள்ளை மற்றும்
சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் முக்கிய பகுதியில் உள்ள ஒரு சிசிடிவி கேமராவை இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கும்போதே அவ்வழியே வந்த இளைஞர் ஒருவர் கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக தாக்கி அரிவாளை காட்டி மிரட்டும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்றத்தூர் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சாலையோரம் பழுதாகி நின்றிருந்த லாரி மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் முருகவேல் அன்வர் ஆகிய இருவர் உடல் நசுங்கி சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன இருவரின் உடலையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த சாலையில் தொடரும் விபத்துகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் ஆம்புலன்ஸ் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆம்புலன்ஸில் சென்ற நோயாளி அதிர்ச்சியில் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். கல்பாக்கம் அடுத்த வயலூரைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் எதிர்பாராத விதமாக மரத்தின் மேலிருந்து கீழே விழுந்து அடிபட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக மற்றொரு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டபோது பழைய மகாபலிபுர சாலையில் கார் ஒன்று சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஆம்புலன்ஸில் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் முன்பகுதி பெரும் சேதமடைந்தது. ஆம்புலன்ஸுக்கு லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்ட ஆம்புலன்ஸில் இருந்த சண்முகம் அதிர்ச்சியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சசிகலாவை கண்டிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் ஒப்பந்தப் பணியாளர்களுக்கு தினக்கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஒட்டம்பட்டு பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்ச போடப்பட்ட சாராய ஊரல்களை போலீசார் அழித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சாராயம் காய்ச்சிய நபரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் மதுபாட்டில்களை விற்பனை செய்த இருவரை கைது செய்த போலீஸ் அவர்கள் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் டெல்லியில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மகிழா நீதிமன்றம் அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பழனி சிவகிரிப்பட்டி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் வே பிரிட்ஜில் வேலை செய்யும் வசந்த் என்பவர் வே பிரிட்ஜுக்கு சரக்கு வாகனங்களில் பொருட்களை கொண்டு வரும் லாரி ஓட்டுநர்களுடன் சேர்ந்து லாரியில் உள்ள பொருளின் எடையளவை குறைத்து காண்பித்து முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் முறைகேட்டில் ஈடுபட்ட வசந்த் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பாசித் இருவரையும் பழனி நகர போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே போலி டாக்டர்கள் அதிகம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்ததை அடுத்து நத்தம் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது செந்துறையில் சிவலிங்கம், மணக்காட்டூரில் வனிதா ஆகியோர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் செய்வது விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 2 பேரையும் நத்தம் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கரடிக்குட்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குவாரியில் இருந்து வரும் தூசி அந்த பகுதிகளில் விவசாய நிலங்களில் படிந்து மகசூல் பாதிப்புக்குள்ளாவதாகவும் மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கல்குவாரி செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் குவாரியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனா்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சித்தனப்பள்ளி சக்தி நகரில் வசிக்கும் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 63 பவுன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி, 50,000 ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேடரப்பள்ளி பகுதியில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் இறந்தவன் அபி என்கிற அபிலாஷ் என்றும், பேடரப்பள்ளியில் கடந்த ஆண்டு கிருஷ்ணா என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொலை வழக்கில் முதல் குற்றவாளி என்பதும் தெரியவந்துள்ளது. விருதுநகரில் அண்ணாநகர் அருகே கடன் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பைச் சேர்ந்த 5 நபர்கள் காயமடைந்துள்ளனர். 3 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் கொரோனா தடுப்பூசி போட 14 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். தற்போதைய கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் முடிவடையும் முன்பு தேவையான தடுப்பூசிகள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.